காலநிலை மாற்றம் குறித்து ஐபிசிசி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் உள்ள முக்கியமான சில விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த ஐபிசிசினா என்ன, அதன் செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஐபிசிசி அப்படிங்கிறது காலநிலை மாற்றங்களுக்கான பன்னாட்டு அரசாங்கங்களின் குழு. பல்வேறு அறிவியலர்களை கொண்ட இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசிசி அமைப்பானது 1988 வந்து ஐக்கிய நாடுகள் அவையின் சுற்றுச்சூழல் திட்டம் மற்றும் உலக வானிலை அமைப்பால் இணைந்து உருவாக்கப்பட்டது. இதனோட முக்கிய நோக்கம் என்பது என்ன அப்படின்னா உலக நாடுகளுக்கு காலநிலை மாற்றம் குறித்த கொள்கையை உருவாக்குவதற்கான அறிவியல் பூர்வ தகவல்களை அளிப்பது தான். பன்னாட்டு அளவில் காலநிலை மாற்றம் குறித்த உரையாடல்களுக்கு முக்கியத்துவமான கருவியாக இருப்பது இந்த ஐபிசிசி தயாரித்து வெளியிடும் அறிக்கை மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த அமைப்பில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 195 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பானது தன்னிச்சையாக எந்த ஆய்வும் செய்யாது. பல்வேறு நாடுகளில் உள்ள அறிவியலாளர்கள் மேற்கொள்ளும் ஆய்வுகளை குழு அமைத்து ஆராய்ந்து அதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலநிலை மாற்றத்துக்கான காரணங்கள், தாக்கங்கள், எதிர்கால ஆபத்துக்கள், தடுப்பு மற்றும் மட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை குறித்து அறிக்கைகளை வந்து இது வெளியிடுவாங்க. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக வானிலை அமைப்பு ஆகியவற்றில் உறுப்பினர்களாக இருக்கும் நாடுகள் தங்கள் காலநிலை விஞ்ஞானிகள் பெயர்களை வந்து கண்டிப்பாக இந்த பட்டியலில் வந்து கொடுப்பாங்க. ஐபிசிசியின் தலைமைக்குழு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பணிக்குழுவை ஒதுக்கும். ஐபிசிசி அமைப்பானது 3 பணிக்குழுக்கள் மற்றும் 1 செயற்குழுவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐபிசிசி ஆனது இதுவரை வந்து 5 மதிப்பீட்டு அறிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்கு. 1990, 1995, 2001, 2007, 2014, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2021 வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு. தற்போது ஐபிசிசி தனது 6வது மதிப்பீட்டு அறிக்கையில் காலத்தில் உள்ளது. இந்த 6வது அறிக்கை காலமான 2015 முதல் 2023 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 அறிக்கைகளை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 4 அறிக்கைகள் முன்னாடியே வந்துடுச்சு, இப்போ வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஐபிசிசி அறிக்கை இடம்பெற்ற 5 எதிர்கால பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் எனப்படும் பசுங்குடில் வாயு வெளியேற்றம் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பூமி 1.5 டிகிரி வெப்பமாக உயரும். அதுவும் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 2040 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க்டிக் பெருங்கடல் வந்து 2050 முன்பாக செப்டம்பர் மாதத்தில் ஒரு முறையாவது பனி இல்லாத நிலைமை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 டிகிரி வெப்பமயமாதல் நிலைமை நிலவும் போது வரலாற்றில் இதுவரை ஏற்படாத வகையில் சில தீவிர பருவநிலை நிகழ்வுகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் 100 நிகழ்ந்த தீவிர கடல்மட்ட நிகழ்வுகள் 2100 உலகம் எட்டும் போது குறைந்தபட்சம் அதிக அலை சீற்றத்தை அலைவிடும் இடங்களில் பாதி அளவை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா பல பகுதிகளில் காட்டுத்தீ உள்ளிட்ட மோசமான வானிலைகள் நிகழ்வுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, இதெல்லாம் சொல்லிவிட்டு இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு ஐபிசிசியில் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன்ஸ்களுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பற்றின நியூ அப்டேட் அண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.